ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்கை வச்சு ஸோ பொரியல் பண்ண போகிறோம். வாங்க, எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக உரித்து வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறது நல்லது. இது ஒன்றும் வேலை ஒன்றும் அதிகமாகலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளானது தான். இது கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க, பாண்டி கிழங்கும்பாங்க. இதிலே ரெண்டு விதம் இருக்குது. பாண்டி கிழங்கு பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் விட்டோடனே நல்லா வெந்துடும், மாவாட்டம் வந்துடும். கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த கிழங்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டால் தான் அது வந்து வேகும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து கழுவிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பொரியலுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கடாயில் வச்சு கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, இதுக்கு ஒரு கிழங்குக்கு சும்மா ஒரு அரை வேக்காடு மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி கிழங்கு வந்து ரொம்ப குழைய வேக விட்டுறக்கூடாது, ஒரு அரை வேக்காடு மட்டும் வெந்தால் போதும். ஸோ வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ அரை வேக்காடு வேக விட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு வேக விட்டால் போதும். ஸோ இது பாண்டி கிழங்குன்றனால 10 நிமிஷத்தில் வெந்துருச்சு, ஓகேங்களா. நான் வந்து கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் இது வந்து நம்ம பொடிசாக நறுக்கலாம். நறுக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நான் இந்த மை சைஸில் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா, வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், பெரிய வெங்காயத்தை. அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சமாக பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. மசாலா பார்த்திங்கன்னா, இது வந்து குழம்பு மசாலா பொடி நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மிளகு பொடி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி தாளிக்கலன்றதை பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் வச்சு நம்ம வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம். இது கூட நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு கருவேப்பிலைலாம் கடுகு பொரிஞ்சிச்சு. இதுக்குற வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கிழங்குக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம வெங்காயம் அந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிடுவோம். வெங்காயத்தோடு போட்டோம்னா அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து வெங்காயம் வரங்கிடும். ஸோ வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வேக வச்சுட்டு ஒரு பாண்டி கிழங்குனா சீக்கிரம் வெந்துடும். ஸோ மற்ற கிழங்கு சாதா கிழங்கு அப்படின்னா கொஞ்சம் வேகாமல் இருக்கும், ஒன்று ரெண்டு வேகாமல் இருக்கும். நல்லா வெந்த கிழங்கை நல்லா சாப்பிட்டுட்டு வேகாத கிழங்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் வேறு எந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம், கரம் மசாலா அப்புறம் மல்லிப்பொடி. ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து சும்மா சிம்பிளாக செய்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்க பொடி இருக்குன்றனால சிம்பிளாக செய்கிறேன். உங்களுக்கு மசாலா வேறு என்னென்ன மசாலா போடணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு உங்கள் ஸ்டைலில் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம். இது கூட தேங்காயும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலாம். உங்களுக்கு தேங்காய் சேர்க்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, தோசைக்கு, பூரிக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாப்பாட்டுக்கு நல்லா பொரியலும் வச்சு சாப்பிட்டனாலும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், நான் அப்புறமா காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து கிழங்கு சேர்த்துக்கலாம். கிழங்கு சேர்த்துட்டு மசாலா பொடி, தனி மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, மிளகு பொடி, வீட்டு குழம்பு பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட வந்து லைட்டாக வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விடுங்க. இப்போ வந்து நான் வந்து சும்மா இது கூட, ஏன்னா நம்ம போட்டுக்க அந்த மசாலாலாம் ஸோ எல்லாம் ஒன்று சேரணும், அதுக்காக தான் நான் வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். வச்சு சிம்மு அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுருங்க. ஹெவியாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும், அப்புறம் மசாலா எல்லாமே ஒட்டாமல் போயிடும். ஸோ அதுக்காகத்தான் சொல்கிறேன். பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குது. ஸோ சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டும். இது இப்போ ஒரு 2 செகண்டு சிம்மிலே இருக்கட்டும். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வத்திருச்சு, மசாலா உப்பு எல்லாம் சேர்ந்துருச்சு. நான் இது கூட வந்து கொத்தமல்லி தூவிட்டேன். கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. உங்களுக்கு வேணும்னா இது கூட வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் பூ சேர்க்கலை. ஸோ இன்னைக்கு கொத்தமல்லி தூவிருக்கேன். ஸோ நல்லா கம கம்முன்னு நல்லா வாசனையாக இருக்குது. நீங்கள் வந்து இதை கூட சாதத்துலேயும் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். பெனஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும், இல்லை சாதத்துக்கு பொரியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்கு வேணாலும் இது சைட் டிஷாக தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் குழந்தைகளுக்கு சோமாசம் செஞ்சு கொடுத்தீங்கனாலும் ஸோ அவங்க நல்லா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுங்க. ஸோ ரொம்ப ஆரோக்கியமானது. இதில் மாவு சத்து எல்லாமே, சத்துக்கள் நிறையா இருக்குது இந்த கிழங்கில். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து சாப்பிட்றாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்போம். டேஸ்ட் எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா கரிமாக இருக்குது, நல்லா சாப்பிட ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா அழகாக நல்லா இருக்குது. ஸோ வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.